இது நம்ம வாசல் நாளும் கதை பொன்னாளும். அன்புக்குரிய சகோதரர்களே, இது ரங்கராஜபுரம் மேம்பாலம். சமீப காலத்தில் கொஞ்ச நாளைகளுக்கு முன்னாடி கட்டப்பட்டது. இது வந்து டி நகர் அந்த விவேக் அண்ட் கோ கம்பெனி அருகிலிருந்து எடுக்கப்பட்ட வீடியோ. இது அந்தி வானத்துடைய வெளிச்சமும் அந்த அதனுடைய தோற்றத்தையும் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க. ஒரு மிக ரம்யமான ஒரு காட்சியாக இருக்கிறது. இந்த மேம்பாலத்தை ரெண்டு பிரிவாக பிரிச்சுருக்காங்க. அதாவது இங்கேருந்து போகும்போது கொடம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து போய் மேலே ஏறி அந்த பக்கமாக விவேக் கிட்டே போய் இறங்கும். ரிட்டர்ன் வரும்போது இப்போ விவேக்லேருந்து வந்து இந்த பக்கம் மாம்பழம் சைடு வந்து இறங்குற மாரி வச்சுருக்காங்க. அதை பார்க்குறீங்க. நீங்கள் வந்து இப்போது பக்கத்தில் ரயில்வே ட்ராக் இருக்குது. முன்னாடி அந்த காலத்தில் ரயில்கள் வர்றதுக்காக ரயில்வே கேட்டை கிராஸ் பண்ணி தான் நம்முடைய வெஹிக்கிள்ஸ் எல்லாம் போக வேண்டியிருக்கும். அந்த ட்ரெயின் மாறி மாரி இப்போ இது போது பாருங்கள். இது வந்து வெளியூர் ட்ரெயின், அதுக்கடுத்து எலக்ட்ரிக் ட்ரெயினும் மாறி மாரி போயிட்டே இருக்கும். அப்போது மிக குறைந்த நேரம்தான் கேப் கிடைக்கும். அதுக்குள்ளே திறந்து மூடணும், அதுக்குள்ளே பாஸ் பண்ணால் தான், இல்லாட்டி அடுத்த ட்ரெயின் வந்துருச்சுன்னா மறுபடியும் நிறுத்திடுவாங்க. அப்படி இருந்த நிலைமையில் இது வந்து இந்த மேம்பாலம் வந்து மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது. இப்போ மக்களுக்கு வந்து நேராக மேலே ஏறி போயிட்டே இருக்காங்க. இந்த வீடியோவையும் எடுத்தவர் நம்ம முன்னாடி ஒரு வீடியோ எடுத்தார், அதே இளம் கலைஞர் முகமது இப்ராஹிம் அவர் பேர். அவர் பின்னாடி வண்டியில் உட்காந்துக்கிட்டு இந்த வீடியோவை எடுத்துக்கிட்டு வந்தார். அவர் வந்து மிகச்சிறந்த ஒரு புகைப்படக் கலைஞராக அல்லது இந்த வீடியோ தொழில்நுட்ப கலைஞராக வளர்வதற்கு பிற்காலத்தில் ஒரு சிறந்த ஒரு பட நிபுணராக வருவதற்கு எல்லாம் வல்ல இறைவன் அருள் புரிவானாக. நீங்களும் பிரார்த்தனை செய்யுங்க. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே.